வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். உங்கள் எல்லாருடைய ஆசை அம்பாள் அவ்வளோ அழகாக நமக்கு உத்தரவு கொடுத்துருக்குறா. சென்னையில் வாராகி வழிபாடும் திருவிளக்கு பூஜையும் நடக்க இருக்கு. இது எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று. ஆனால் எனக்கு அதுக்கான அந்த உத்தரவோ அந்த எண்ணமோ வராததுனால அது அப்படியே போயிட்டு இருந்தது. அழகாக அம்பாள் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துலேருந்து நான் வந்துட்டுருக்கும்போது அப்படியே எனக்கு அதை வந்து ஒரு படம் மாதிரி காமிச்சா, என்ன மாதிரி பூஜை நடக்கணும், அது எப்படி நடத்தணும், எங்கே நடத்தணும்ன்றது முதற்கொண்டு அவ்வளோ அழகாக ஒரு படம் மாதிரி தெரிஞ்சது. இது வேற ஒருவேளை நம்மளுடைய எண்ணங்களோட இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் ரொம்ப அமைதியாக எந்த ஃபோன் காலும் அட்டன் பண்ணாமல் எனக்கு நானே அதை சிந்தித்து பார்த்தா, அப்புறமா இல்லை அம்பாள் அவ்வளோ அழகாக தெளிவாக எப்படி நடத்தணுன்றது கூட சொல்லிட்டா அப்படின்றது எனக்கு பரிபூர்ணமாக நான் நம்ப விட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தோம். அம்பாள் அவ்வளோ அழகாக நமக்கு ஹால் புக் பண்ணி அதுக்கு அம்பாள் வர்றா வெளியில். நிறையா பேருக்கு ஆசை இருக்குது அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு கலந்துக்கணும், அவளோட பூஜைக்கு எல்லாத்துக்கும் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். விளக்கு கடை இங்கே வந்து அந்த வர நம்ம பஞ்சமி பூஜைக்கு இந்த இடம் கொள்ளாத அளவுக்கு, ஆஷாட நவராத்திரிக்கும் சரி இந்த இடம் கொள்ளாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அந்த குறைபாடு எதுவும் இல்லாமல் அழகாக அம்பாளும் வெளியில் வர்றாளாம். அது அவளுடைய உத்தரவாகவே அம்பாளும் பாலாவும் வெளியில் வர்றாங்க. உங்களுடைய கையால் அம்பாளுக்கு மஞ்சள் தண்ணியில் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். இது எல்லாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா, கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிலேருந்து ஆரம்பிக்குது. அன்னைக்கு தான் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் போரூரில் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி கல்யாண மகால், அதாவது ராஜலக்ஷ்மி மகால்னு சொல்லிட்டு நம்ம நாயுடு ஹாலுக்கு எதிர் சைடு வரும், அதில் வந்து நடத்தலாம் அப்படின்னு அம்பாளுடைய உத்தரவாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ பேர் கலந்துக்க முடியும் அப்படின்னா, இதில் வாராகி வழிபாடு மட்டும் இல்லாமல் திருவிளக்கு பூஜையும் சேர்த்து செய்யணும் அப்படின்றது தான் அம்பாளுடைய உத்தரவு. 504 பேர் இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு அம்பாளுடைய உத்தரவாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 504 பேர் விளக்கு பூஜையே பண்ணலாம். மத்தியானம் 3 மணிலேருந்து அம்பாளுக்கான அந்த அபிஷேகம் இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிகிறதுக்குள்ளே அந்த விளக்கு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அம்பாளுக்கான உருவம் பொதித்த காயின் கொடுத்து அந்த காயினுக்கு எல்லாரும் வந்து அந்த விளக்கு பூஜையில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் அந்த காயினுக்கு அம்பாளுடைய 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறமா விளக்கு பூஜையும் நடக்கும். நம்ம விளக்கு பூஜை அப்படின்றது எல்லா விதமான நலன்களையும் எல்லா விதமான செல்வங்களையும் நமக்கு அள்ளி தரக்கூடியது. அதுவும் பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை விட விசேஷம் நிறையா பெண்கள் சேர்ந்து பண்ணுறது. ஸோ இது அத்தனையும் அம்பாளுடைய உத்தரவுனால் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வழக்கம் போல் நாம் விளக்கு பூஜைக்கு எந்த கட்டணமும் வாங்க போகிறதில்ல. நீங்கள் வந்து விளக்கு பூஜைக்கு வரும்போது ஒரு குத்துவிளக்கு, பஞ்சபாத்திரம் முத்ராணி, ஒரு கை பெல்லு, நம்ம பெல்லு அடிப்போம் இல்லையா வீட்டில் பூஜை மணி அடிப்போம் இல்லையா அந்த மணி, அப்புறம் ஒரு தாம்பாளத்தட்டு, சிசர், இது மாதிரி ஒரு சின்ன இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போதும். மற்ற பூஜைக்கு தேவையான அத்தனையுமே கொடுப்போம். நீங்கள் நம்மளுடைய அந்த ஆல்ரெடி நடந்த காஞ்சிபுரத்தில் நடந்த 2 பூஜைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதம் வந்து நடத்தலாம் அப்படின்னு அம்பாளுடைய உத்தரவாயிருக்கு. முதல் முறையாக நம்ம விளக்கு கடை அம்பாள் சென்னையில் தான் அப்படின்றதுனால இந்த அம்பாளே வெளியில் வர்றா, உங்கள் கையால் அபிஷேகம் வாங்கிக்க. ஸோ நீங்கள் அத்தனை பேரும் வரலாம். ஆனால் இந்த 504 பேர் தான் விளக்கு பூஜையில் உட்கார முடியும். 504 பேரும் முன்பதிவாக இதை பதிவு பண்ணிக்கணும். இதுக்கு இதை பற்றின அறிவிப்பு வந்து நான் அந்த போன பஞ்சமிக்கு வெளியிட்டிருந்தேன். அப்போது வந்து அங்கே பஞ்சமி பூஜைக்கு வந்தவங்க உடனே எக்ஸைட் ஆகி
மஞ்சள் குங்குமம் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம், எண்ணெய் வாங்கி கொடுத்துட்றோம், வளையல் வாங்கி கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இதுவரை இதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர நாம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது நம்ம கொடுக்க போகிற பொருட்கள். அது மாதிரி அங்கே எல்லாருமே சுமங்கலி பெண்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் போட்டு அவங்களுக்கு அந்த மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு அதுவுமே பையில் போட்டு கொடுப்போம். இது எல்லாமே வந்து விளக்கு பூஜையில் உட்கார்றவங்களுக்கு நாம் பண்ண போகிறது. இது அது தவிர ஒரு 1000-1200 பேருக்கு அன்னைக்கு அன்னதானமும் வழங்கலான் இருக்கோம். அதாவது அம்பாளுக்கு படைத்த பிரசாதம் அப்படியே நம்மளுக்கு இரவு உணவாக வழங்க இருக்கிறோம். இது எதுக்குமே வந்து நாம் கட்டணம் வாங்கிக்கல. நான் இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உடனே நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், கால் கூட பண்ண வேண்டாம். அவங்க உங்களுக்கு லிஸ்ட்டே அனுப்புவாங்க, நாங்கள் என்ன கொடுக்குறோம், நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரணுன்றது அந்த குரூப்பில் ஒரு லிஸ்ட்டே போடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். விளக்கு பூஜை நடக்க போகிறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கான டோக்கன் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர்லேயும் நீங்கள் வந்து அந்த நம்பரை சொல்லி நீங்கள் உங்களுடைய அந்த விளக்கு பூஜைக்கான கிட்டையுமே வாங்கிக்கலாம். அம்பாள் வெளியில் வந்து அவளுக்கு சர்வ அலங்காரத்தோடு இருந்து நம்மளுடைய பூஜை எல்லாம் ஏற்றுக்கக்கூடிய அந்த நாள் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள். இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு தான். ஆனால் 504 பேர் தான் அது வந்து எங்களுக்கு அந்த ஹாலோட கெப்பாசிட்டி அவ்வளவு தான். ஒரு 504 பேர் தாராளமாக உட்காந்து விளக்கு பூஜை பண்ண முடியும், அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கலந்துக்கோங்க. அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும். இதுக்கான லிஸ்ட்டு என்னென்ன நம்ம வாங்க போகிறோம், நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு அனுப்புவாங்க. இதெல்லாம் தேவை இருக்குன்னா அதில் உங்களுடைய வசதிக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. அது மாதிரி அம்பாளுக்கு எப்போதுமே நம்ம அலங்காரத்துக்கு சாத்துப்படி மாலை தான் சாத்துறோன்றதுனால நீங்கள் வரும்போது நீங்கள் வர்றீங்க நான் பூ வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உதிரி பூ வாங்கிட்டு வாங்க. அது நம்ம விளக்கு பூஜைக்குமே நம்ம வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக 200 பேருக்கு விளக்கு பூஜைக்கு பண்ணும்போதே வந்து அவ்வளவு பூ தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்து நம்ம 504 பேர் அப்படிங்கும்போது அத்தனை பேருக்கும் நம்ம அர்ச்சனைக்கு எல்லாத்துக்கும் பூவுமே கொடுக்கணும். அவங்களுக்கான அந்த லிஸ்ட்டுமே வந்து இதில் என்னென்ன கொடுக்க போகிறோம், நீங்கள் என்ன கொண்டு வரணுன்றதையும் இந்த வீடியோலேயே கூட காட்ட சொல்கிறேன். நாம் அத்தனை பேரும் அம்பாளுடைய பரிபூரண ஆசியை பெறக்கூடிய நாளாக இந்த டிசம்பர் 14 இருக்கும். அம்பாள் அனுகிரகம் இல்லாமல் இது எத்தனையும் நடக்கலை. பாலாவும் அவ்வளோ அழகாக வெளியில் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்க போகிறா. நீங்கள் அத்தனை பேரும் அம்பாலையும் பாலாவையும் வந்து தரிசிக்கலாம். எங்கே இருந்தீங்கனாலும் முன்னாடியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்னைன்றதுனால நிறையா வந்து க்ரௌடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் 504 பேர் முதல்ல புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்டோட 504 வந்தோடனே நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அம்பாள் அனுகிரகம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அவளுடைய ஆசி நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மேலே மேலே உயர்த்தி கொண்டு போகும். அதுக்கான சாட்சியங்கள் நிறையா நடந்துட்டுருக்கு. இதை மாதிரி தொடர்ந்து அவளுடைய புகழை பரப்பும் விதமாக நிறையா விஷயங்கள் நடக்கணும். அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் எங்களுக்கும் தொடர்ந்து கிடைக்கணும்னு வேண்டிட்டு நம்ம எல்லாரும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு டிசம்பர் 14 ராஜலட்சுமி ஹாலில் நாம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.